படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாங்க, போக்கும் படம் மிக தூரம் இல்லை. உண்மையிலே வந்து பாசிட்டிவான டைட்டில் அது, அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நிறைய பேர் போராடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் டைட்டில் இருந்துச்சு. அதே போல் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி கதை யாரும் தொடலை. அவர் வழக்கமான கதை எடுத்து பண்ணவங்க இல்லையா, அது அதை விட இது வித்தியாசமான கதையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருணா சார் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விமல் சார் வந்து வழக்கமான ஒரு நடிப்பாக இல்லாமல் இது ரொம்ப செட்டிலாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இன்டர் பிளாக்கு, கிளைமேக்ஸு. எதிர்பார்க்காத ஒரு இன்டர் பிளாக்கு, எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. அடாடா, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இது ஃபேமிலி எல்லோரும் பார்க்கலாம். எனக்கு ஆர்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்ல படங்க, எல்லாரும் பார்க்கலாங்க. படம் ரொம்ப சூப்பருங்க. கருணாஸோட நடிப்பு வேற லெவலு. என்ன சொல்கிறதுனா, கருணாஸ் வந்து டச்சிங்கான சீன்ஸ்லாம் ரொம்ப வந்து யதார்த்தமாகவே பண்ணியிருக்கிறாரு. படம் வந்து நல்லா போகும். ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம், த்ரில்லிங்காகவும் இருக்குது. அடுத்த சீன்னா அடுத்த சீன்னான்றது ரொம்ப நல்லா இருக்குது படம். படத்தில் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து போகணும், எதுக்குமே பயப்படக்கூடாது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுன்றதை பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. விமல் நல்ல ஆக்டிங்க. படம் ஒரு வேறு லெவலுங்க. அழுதுட்டேங்க நான். அந்த கருணாஸ் வந்து கடைசி சீன், அதை நான் சொல்லிட்டால் படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கருணாஸோட கடைசி அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் டைலாக், அதெல்லாம் வேறு லெவல். கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சூப்பர் படம். குறையெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே அருமையாக இருக்குதுங்க. படம் சூப்பராக இருக்குங்க. போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அந்த படம் பார்த்துட்டு தான் இப்போ நான் வரேன். படத்தில் பார்த்தீங்கன்னா கருணாஸ், விமல் நிறைய ஆடுகளை நிறைய நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விறுவிறுப்பாக தான், துவக்கமே ஒரு விறுவிறுப்பாக இருக்குது. அந்த விறுவிறுப்பு குறையாமல் அப்படியே படம் கிளைமேக்ஸ் வரையும் போயிட்டுருக்கு. ஒரு யதார்த்த நடிப்பை வந்து கருணாஸும் சரி விமலும் சரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு அந்த யதார்த்த நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டும் ரொம்ப ஒரு சினிமாத்தனம் அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யாராலும் வந்து கெஸ் பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கண் கலங்கும். கண்டிப்பாக தியேட்டர் வந்து படம் பாருங்கள். இல்லை, படத்தில் என்ன சொல்ல மெசேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து சக மனிதனுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான். அது வந்து வேறு மாதிரியான ஒரு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பதிவுகள் அற்புதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்டான மூவி, நல்ல மூவி. ஃபேமிலியோடு வந்தோம், கிட்டத்தட்ட 11 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். ஃபுல்லாக கிட்ஸு தான். இந்த காலத்தில் வந்து கிட்ஸோடு வந்துட்டு நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல படத்தில் வந்து தர்ம சங்கடமாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து அந்த வரியே தேவையில்லை, அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைன் தான். அந்த ஒன் லைனை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. நேட்டிவிட்டி காட்டியிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஸ்லாங் இருக்கும், ஆனால் எதுவுமே வந்து ஒரு ஓவராக இருக்காது. அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு லெவல் அழகாக இருக்கும். ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு போயிருக்காங்க. இவர் வாழ்ந்துருக்கார் கருணாஸ் அண்ணன், வேறு லெவல். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சீரியஸ்லி நான் இப்போ கண்ணுக்கு லென்ஸு போட்டிருக்கேன், ஆனால் கண்ணுக்கு ஊசுன்னு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த கண்ணு கலங்கினது வெளியில் அவரை பார்த்தவொடனே உண்மையிலே நேரிலே ஆளுக வந்துடுச்சு. அது ஒரு சீனில் தோணும், அவர் ஏதோ பண்ண போகிறாரு, இந்த மாதிரி தான் பண்ண போகிறாரான்ற மாதிரி தோணும். ஆனால் அதுலேயும் ட்விஸ்ட் இருக்கும். அவர் எந்த நேரத்தில் எப்படி பண்ண போகிறாருன்றது தெரியாது. ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. விமல் வந்து அவருக்கு ஒரு பெஸ்ட் மூவிங்க. ஓகேங்களா, நல்ல ஒரு கம்பேக் மாதிரி தான் விமலுக்கு. ஒரு நல்ல ரோல் அவருக்கு, நல்லா இருந்தது. ஒரு சின்ன சின்ன இது பண்ணாலும் நல்லா இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ரெண்டு கேரக்டர் வரும். அந்த சின்ன பசங்க, ஒரு பையனும் பொண்ணும் வருவாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஃபேஸு, அந்த மேக்கப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராகவும், எல்லாமே ஓவரால் நல்லா இருந்தது. படத்தில் வந்து மனித நேயம் தாங்க, மனித நேயம் வாழ வைக்கும். அது ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. டேரக்டர் நல்ல ஒரு வர்த்தான மூவி கொடுத்துருக்கேன். ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. நான் வந்து போக்குமிடம் மிகுந்த தூரம் இல்லை அந்த படம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னியாக இருக்கும் அந்த படம். அதில் வந்து விமல் சார் அண்டு கருணா சார் வந்து அவங்களுடைய பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான எமோஷன் வந்து படத்தில் ட்ராவல் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாங்ஸ் அண்ட் மியூசிக்கு மற்றபடி எல்லாமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கேமரா ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு. டெக்னிக்கலாகவும் படம் செம ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அமரர் ஊர்தி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கான்செப்டாக பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அது என்ன சொல்கிறது, அது நிறையா இருக்கலாம். எப்படின்னா லைஃப்பில் வந்து இப்போ நமக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கணும்னு வச்சுக்கோ. நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது அப்போலாம் யாருமே இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள், அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளேலாம் வேறு லெவலில் இருக்குது. எதுவும் போர் அடிக்கலைங்க. த்ரில்லிங்காக தான் போயினே இருக்குது. எதுவும் போர் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. அமரன் வச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸோட
அவன் அந்த அவனோட லைஃப் எவ்வளோ கஷ்டன்றது, ஒரு பாடியை வந்து எத்தனை போய் சேர்க்கறதுல எவ்வளோ ரெஸ்பான்ஸ்ன்றதுல மெயின். அது வந்து அமரவுறுதி ஆம்புலன்ஸ்காரங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில்ன்றது கரெக்டாக சொல்கிறாங்க. ஆ, ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும், காமெடி பயங்கரமாக இருக்கும். அதாவது காமெடின்ற பேரில் டபுள் மீனிங்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக கொண்டு போயிருப்பார் கருணாசனை வந்து பார்த்தீங்கன்னா. அதான் சொல்லணும், நீங்கள் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அமரர் ஊர்தி மேட்ரு இல்லை, பட் வந்து அவங்களோட லைஃப்பை, அமரர் ஊர்தி ஓட்டுறவங்களோட லைஃப்பை இருப்பாச்சு, அவங்களோட லைஃப்பை ஒன்றும் பெருசாக காட்டின மாதிரி தெரில. பட் ஆனால் அந்த ஓட்டக்கூடிய அந்த டிரைவருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், அதாவது விமல் அவரோட கேரக்டரில் வர்றது மெயின் வந்து அந்த மனிதநேயத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆ, சாங்ஸ் வந்து லிமிட்டடாக தாங்க இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அந்த நல்லாயிருக்கு. ஓகேங்களா, சிலதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அன்வான்ட் குத்து சாங்கு, இல்லை தேவையில்லாமல் மழை வைக்கிற மாதிரி சாங்கு, அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. ஆஹா, கண்டிப்பாக பார்க்கலாம், லேக்லாம் இல்லை, அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஷுவராக பார்க்கலாம். படம் எங்கேயும் போர் அடிச்ச மாதிரி தெரியல எனக்கு, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு போர் அடிச்ச மாதிரி தெரியல எனக்கு, எந்த இடத்துலையும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, பண்ண போகிறாங்க எப்படி இந்த படத்தை தூக்கி என்ன காசு சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருச்சு. எதிர்பார்ப்பு கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, போர் அடிக்க தோணல, அது ஏதாவது படம் கொண்டு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் தோணுச்சு. அவரு அதுக்கேற்ற மாதிரி கதையும் சொல்லிட்டாங்க, அந்த கதை வந்து இன்டர்னல் பிளாக்னு சொல்லிட்டாங்க, அது கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டாங்க, சூப்பராக படம். மெசேஜ் வந்து மனித நியாயம், அது ஹெல்ப் பண்ணுறது இப்படியும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எனக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஆமாம், இப்படியும் ஹெல்ப் பண்ணலாம், அது கதை சொன்ன கூட சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கானே, ரொம்ப எமோஷன் நல்லா கனெக்ட் ஆகுது. ஆமாம், அதான் சொல்கிறேன்ல, இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் அதான் எமோஷனல், கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. டைரக்டருக்கு ரெண்டு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், எல்லோரும் நல்லா பார்க்கலாம். குறைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை, இப்போ என் பார்வைக்கும் என்னுடைய மூளைக்கும் குறை எதுவும் தெரியல எனக்கு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. குறைகள்லாம் எனக்கு பெருசாக எதுவுமே தெரிலண்ணா, நல்லாயிருக்கும், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஜேர்னியாக இருக்கும், அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.